ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் குருஜி வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா நம்முடைய மாணவர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சேவை நோக்கத்தோட இலவச வகுப்பு நடத்திட்டுருக்கோம். அந்த வகையில் இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா நம்ம இலவச வகுப்பு எந்த தலைப்பில் நடத்த போகிறோன்னா நிழல் கிரகங்கள் தரும் சூட்சமங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நடத்த போகிறோம். நிழல் கிரகங்களான ராகு கேதுவை பற்றி நடத்த போகிறோம். நிழல் கிரகங்கள் தரும் பலன்கள். பொதுவாக நிழல் கிரகங்கள்னால் ராகு கேது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எந்த மாதிரியான பலன்களாக நமக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இலவச வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த வகுப்பு ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று நடைபெறும். அந்த வகையில் இந்த ராகு கேதுகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ராகுவுடைய தன்மை என்ன, அது என்ன மாதிரியான ரிசல்ட் கொடுக்கும், ராகுவுடைய தன்மை என்ன, அது எந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். ஒரு ஜாதகத்தில் ராகு வந்து 12 லக்னத்தில் இருந்தால், அதாவது ஒருத்தவங்க மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, ரிஷப லக்னத்தில் பிறந்திருப்பாங்க, அப்போ அந்த லக்னத்தில் ராகு இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும், லக்னத்தில் இருந்து ஒவ்வொரு பாவத்துலேயும் 2 பாவத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், 3 பாவத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் டீட்டெயிலாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி அது ஒரு கிரகங்களோடு சேர்ந்துருக்கும் போது எந்த மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ராகு வந்து ஒருத்தங்களுக்கு லக்னத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு எப்போதுமே ஒரு தலைவலி சார்ந்த பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்னு பார்க்கும் பொழுது, ராகு உடல் காரகத்தை வந்து எப்பயும் பிரச்சனை பண்ணுவார். ஸோ இப்போ தலைவலி சார்ந்த பிரச்சனை அல்லது முடி கொட்டுற பிரச்சனை, இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை வந்து அவங்க சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே ராகு 2 இடத்துல இருந்தால் அங்கே என்ன பிரச்சனை கொடுக்குன்னா, கண் சம்மந்தமான பிரச்சனையை கொடுக்கும், அதுக்கப்புறம் வாய் சம்மந்தமான பிரச்சனையை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளங்களை அது ஏற்படுத்தும். உடல் ரீதியான பிரச்சனைகளை தொடர்ந்து கொடுக்கக்கூடியதான் ராகுவுடைய அமைப்பு. அதே வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு 3 பாவத்தில் இருந்தால், 3 இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான ப்ராப்ளங்களை கொடுக்கும். உடல் காரகத்துவத்தில் பார்க்கும்போது 3 இடங்கிறது தான் காது மூக்கு தொண்டை. அப்போ காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகளை ராகு கொடுப்பார். இப்படி ராகு ஒரு பாவத்தில் இருக்கிறனால உடல் ரீதியாக எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படிங்கிறத 12 பாவத்துக்கும் கிளியராக படிக்க போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு 3 பாவத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த 12 பாவத்துக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுப்பார்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உடல் காரகத்துவத்தில் அவர் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ராகு உயிர் காரகத்துவத்தில் பெரிய அளவில் ஒரு அழிவை ஏற்படுத்துவார். ராகு வந்து ஏதாவது ஒரு பாவத்தில் இருக்கார் அப்படின்னா அந்த பாவத்தில் ஒரு அழிவை ஏற்படுத்துவார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், 5 பாவத்தில் ராகு இருக்கார் அப்படிங்கும்போது முதல் குழந்தை பிறக்கும் பொழுது இறந்து பிறக்கும், அல்லது வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து கன்சீவ் ஆகும்போது அபாசன் ஆகக்கூடிய சூழல் ஏற்படும். 5 பாவத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். அதே மாதிரி 10 இடத்தில் ராகு இருந்தால், 10 பாவத்தில் ராகு இருந்ததுன்னா, 10 பாவத்தில் ராகு இருந்தால் அப்போ அது மாமியாருக்கு பிரச்சனை உண்டு பண்ணும். மாமியாருடைய உயிருக்கு கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் 10 பாவத்தில் ராகு இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் 6 பாவத்தில் ராகு, 6 பாவத்தில் இருந்தால் தாய் மாமா அல்லது சித்தி இவங்களுக்கு வந்து கண்டத்தை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ராகு அப்படிங்கிறவர் 5 பாவம், 10 பாவம், 6 பாவம் இந்த மாதிரி எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 12 பாவத்தில் இருக்கும்போது எந்த உயிர் காரகத்துவத்துக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவார் அப்படிங்கிற விஷயத்தை
நம்ம அந்த இலவச வகுப்பில் கிளியராக படிக்க போகிறோம். சரிங்களா, இது வந்து ஒரு கான்செப்ட். ரைட், அடுத்தது வந்து ராகுவுடைய தன்மையில் பார்க்கும் பொழுது உயிரற்ற காரகத்துவம் அப்படிங்கும்போது அது நல்ல ஒரு பலன்களை, பாசிட்டிவான பலன்களை கொடுப்பார். உயிரற்ற காரகத்துவத்தில் பாசிட்டிவான பலன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ராகு வந்து ஒருத்தங்களுக்கு நாலாம் பாவத்தில் இருந்தால் அவங்க பிரம்மாண்டமான கார் வாங்கிறது, வீடு வாங்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப அருமையாக அமையும். ஏன்னா ராகுவோட தன்மையே, பேசிக் கேரக்டரு, உயிரற்ற பொருட்களை அதிகமாக அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். அதான் அவருடைய பேசிக் கேரக்டர். அதுக்கப்புறம் ஏழாம் பாவத்தில் ராகு இருந்தா, ஏழாம் பாவத்தில் ராகு இருந்தா, ஏழாம் பாவங்கிறது சமுதாய தொடர்பை குறிக்கக்கூடியது. அப்போ சோஷியல் கான்டாக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, செல்வாக்குன்னு சொல்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்கிறது. அது ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த ஜாதகருக்கு கொடுத்துரும். ஏழாம் பாவத்தில் ராகு இருந்தால் அந்த சமுதாய தொடர்பு, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமேல 11ஆம் பாவத்தில் ராகு இருந்தால், 11ஆம் பாவத்தில் ராகு இருக்கும்போது ஜாதகர் கிடைக்கக்கூடிய லாபங்கள் இரட்டிப்பாக ரொம்ப பிரம்மாண்டமாக அதிக அளவில் கிடைக்கும். ஸோ அவங்க என்ன விஷயத்தின் மேலாம் ஆசைப்பட்றாங்களோ, அபிலாசைன்னு சொல்கிறது, அந்த விஷயங்கள்லாம் அவருக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகும், அவங்க விருப்பங்கள் அதிகமாக நிறைவேறும். ஸோ அப்போ ஒரு கிரகம், நிழல் கிரகமாக வரக்கூடிய ராகு மூன்று விதமாக அதோட பலன்களை வெளிப்படுத்துது. உடல் காரகத்துவத்துக்கு ஒரு மாதிரியும், உயிரற்ற காரகத்துவத்துக்கு ஒரு மாதிரியும், உயிர் காரகத்துவத்துக்கு ஒரு மாதிரி கொடுக்குது. ஸோ அப்போ உடல் காரகத்துவம் அப்படிங்கிறது நோயாக கொடுக்கும், உயிர் காரகத்துவத்துக்கு நோயும் கொடுக்கும், அல்லது அந்த உயிருக்கு கண்டம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுத்தும். உயிரற்ற காரகத்துவத்தை பிரம்மாண்டமான முறையில் அதிக அளவில் அந்த ஜாதகருக்கு கொடுத்துரும். இதுதான் ராகுவுடைய தன்மை. ஸோ இந்த இதே தன்மையை வந்து அது சேர்ந்திருக்கிற கிரகத்துக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்படுத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், ராகு ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருக்கு அப்படின்னா அந்த கிரகத்துக்கும் இதே மாதிரி தன்மையை வெளிப்படுத்தும். கிரகச்சேர்க்கையாக பார்க்கும்போதும் இந்த தன்மையை வெளிப்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ராகு வந்து செவ்வாய் கூட சேர்ந்திருக்கு. செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தால் உயிர் காரகத்துவமான ஒரு பெண் ஜாதகமாக இருந்தால் கணவனை பாதிக்கும், கணவனுடைய உயிருக்கு கண்டம் ஏற்படும். அதே மாதிரி சகோதரனை பாதிக்கும் பெண் ஜாதகமாக இருந்தால். இதே உடல் கரகத்துவத்தை பார்த்திங்கன்னா பிளட் ப்ரெஷர் அல்லது கேன்சர் இந்த மாதிரியான நோய்களை ஏற்படுத்தி கொடுக்கும், இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதே பாசிட்டிவான விஷயங்கள்னு பார்க்கும்போது நிலம் சார்ந்த விஷயம் நல்ல பிரம்மாண்டமாக அவங்களுக்கு அமையும். நிலம் சார்ந்த விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ பாருங்கள், அந்த ராகுவோட தன்மை இப்படி ஒரு கிரகத்தோடு சேர்ந்திருக்கும் போதும் உடல் காரகத்துவத்தை பாதிக்கும், உயிர் காரகத்துவத்தை பாதிக்கும், உயிரற்ற காரகத்துவத்தை நமக்கு பாசிட்டிவாக அள்ளி கொடுக்கும். இதுதான் ராகுவோடைய ஒரு பேசிக் கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் ராகு 12 பாவத்தில் இருந்தால் என்ன மாதிரி பலன் கொடுப்பார், மற்ற கிரகங்களோடு சேர்ந்திருக்கும் போது என்ன மாதிரி பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ அந்த நிழல் கிரகத்தில் ராகு சம்மந்தமான விஷயங்களை படிக்க போகிறோம், அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா அந்த பாதிப்பை மட்டும் சொல்லிக் கொடுத்தா பத்தாது, அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிற பரிகாரத்தையும் அதில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி கேதுவுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். கேதுவோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக வந்து கேது என்ன மாதிரி வேலை செய்வார்னா, பேசிக்காக ஜோதிடத்தில் கேது வந்து ஒரு தடை கிரகம். இது தடை கிரகம்னு சொல்கிறோம். அப்போ கேதுவை பொறுத்த வரைக்கும் மூன்று காரகத்துவத்துக்குமே தடையை ஏற்படுத்துவார். ஒரு காம்ப்ளிகேஷனை, ஒரு சிக்கலை உண்டு பண்ணக்கூடியவர் தான் கேது. அப்போ கேது ஒரு ஜாதகத்தில்
எந்த பாவத்தில் இருந்தாலும் தடையை தான் கொடுப்பார். இப்போ ஐந்தில் கேது இருந்தால் குழந்த பாக்கியத்தில் தடை வரும், குலதெய்வ வழிபாட்டில் தடை வரும், அல்லது வந்து முதல் குழந்தைக்கும் ஜாதகருக்கும் இருக்க இடையில் இருக்கக்கூடிய உறவில் தடை வரும். அதேமாரி கேது ஒரு பிரிவினை கிரகம், அப்போ உயிர் காரகத்துவத்தை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தடை பண்ணிடும். அப்படி பார்த்தோம்னா ஏழில் கேது இருந்தால் கூட ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் மனைவி, அதுக்கப்புறம் ஏழாம் இடங்கு இரண்டாவது குழந்தை, இவங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்திடும். அந்த உயிர் காரகத்துவத்தை பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கேது கொடுத்துருவார். அதுக்கப்புறமே இல்லை, ஒம்போதில் கேது இருந்தால் குருமார்கள் அப்பா அந்த உறவுகளை விட்டு பிரிகிற மாதிரி சூழலை ஏற்படுத்தும். அதே வந்து அந்த உயிர்காரகத்துவத்தோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரியாத தன்மை, ஒரு புரிதல் இல்லாத ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். இதுதான் வந்து கேதுவோடைய தன்மை. ஸோ அப்போ உயிர்காரகத்துவத்தை பிரிக்கக்கூடிய சூழலை வந்து ஏற்படுத்தக்கூடியது தான் கேது. அதே மாதிரி உடல் காரகத்துவத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் காரகத்துவத்தில் கேது வந்து எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தில் ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷனை உண்டு பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு ரெண்டில் கேது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண் பார்வையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை அதிகப்படுத்தி விடும். அப்போ கண் பார்வை அப்படிங்கிறத ஒரு சிக்கல், கண் பார்வையில் ஒரு சிக்கலை கண்டிப்பாக உண்டு பண்ணும். அதே மாதிரி எட்டில் கேது இருந்தால் அவங்களுடைய பிறப்புறுப்பு சீக்ரெட் பார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். ஒரு பிரச்சனை, ஒரு சிக்கல், அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதே மாதிரி பன்னெண்டில் கேது இருந்தால் ஸ்லீப்பிங் டிசார்டர்னு சொல்லுவாங்க, தூக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையும் உண்டு பண்ணும், சரியாக அவங்களால தூங்க முடியாது. இந்த மாதிரி அது எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துடைய காரகத்துவத்தில், உடல் காரகத்துவத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கலை உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு தான் கேது கொடுக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாக கேது வந்து எந்த மூன்று காரகத்துவத்தில் எதுக்குமே நன்மை செய்யாது, எல்லாத்துக்குமே ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிற அமைப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிரச்சனைகளை உண்டு பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் உயிரற்ற காரகத்துவத்தையும் கிடைக்க விடாமல் பண்ணக்கூடிய அமைப்பு தான் இந்த நிழல் கிரகங்கள். அப்படி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு நாலில் கேது இருக்குது அப்படிங்கும்போது, வீடு வாங்குகிற விஷயமா இருக்கட்டும், கார் வாங்குகிற விஷயமா இருக்கட்டும், இதிலெல்லாம் தடையாக இருக்கும். வீடு கார் அமையிறதுல தடை இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஒரு விஷயத்தை வாங்கணும் முயற்சி பண்ணால் கூட அது அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்காம தள்ளி தள்ளி போகிற மாதிரியான சூழல் ஏற்படும். அவங்க கையில் பணமே இருந்தால் கூட அதை வாங்குறதுக்கான சூழல் அவங்களுக்கு அமையாது. இந்த மாதிரி பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அதே மாதிரி ஒருத்தங்களுக்கு இப்போ வந்து ஏழில் கேது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒருத்தங்க கூட பழகிறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் அதை பில்ட் பண்ணுறதில் நிறையா தடை வரும். ஒருத்தங்களை சந்திக்கிறதுக்காக அப்பாயின்மெண்ட் கொடுத்தா கூட அந்த அப்பாயின்மெண்ட்டை நிறைவேற்ற முடியாது, அவங்கள்ட்ட சந்திக்க முடியாத மாதிரி சூழலில் பிரச்சனையை உண்டு பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு தடை. அதே மாதிரி ரெண்டில் கேது இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தில் தடை இருந்துக்கிட்டே இருக்கும். ஈஸியாக கிடைக்கிற வருமானம் கூட ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கிற மாதிரியான சூழலை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரியான உயிரற்ற காரகத்துவத்திலையும் அதை தடை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேதுவுக்கு இருக்குது. கேதுனாலே பொதுவாக தடை கிரகம், ஒரு பிரிவினை கிரகம், அந்த மாதிரி ஒரு தன்மையை ஏற்படுத்தும். இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, ஜோதிடர்களாக இருக்கிறவங்க, மருத்துவர்களாக இருக்கிறவங்க, சித்த மருத்துவர்களாக இருக்கிறவங்க, சாமியாராக இருக்கிறவங்க, ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேதுவோட பலன் வந்து முற்றிலும் மாறுபட்டு நடக்கும். அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய லெவலில் பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன்னா அந்த கேது தன்னுடைய காரகத்துவத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி சூட்சமங்கள் எல்லாம் நான் இலவச வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன், அருமையாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் கிரக சேர்க்கையிலையும் கேதுவோட சேர்ந்துருக்கிற கிரகம், செவ்வாய் கேதுவாக இருக்கட்டும், குரு கேதுவாக இருக்கட்டும், சந்திரன் கேதுவாக இருக்கட்டும், இது முழுக்க முழுக்க என்ன பண்ணுன்னா அதற்கான தாக்கங்களை உண்டு பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கிரக சேர்க்கையில் சந்திரன் கேது, அதுக்கப்புறம் சூரியன் கேது, யார் கூட சேர்ந்துருக்காங்களோ அந்த உறவை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படுத்தும். குரு கேது, அதுக்கப்புறம் சுக்கிரன் கேது, இந்த மாதிரி யார் கூட சேர்ந்துருக்காங்களோ அவங்க கூட ஒரு பிரிவினையை உண்டு பண்ணும்.
ஏன்னா கேது அப்படிங்கிறது ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை டிட்டாச்மெண்ட் ஆக்கிறது தான் கேதுவோட அமைப்பு. நீங்கள் ஒரு விஷயத்தின் மேலே ரொம்ப அதிக அன்பு வச்சு அதன் பின்னாடி போகிறீங்கன்னா அது உங்களை விட்டு பிரிஞ்சு பிரிய போகிற மாதிரியான சூழலை ஏற்படுத்திடும், டிஸப்பாயின்மெண்ட்டை கொடுத்துரும். அதான் கேதுவோட தன்மை. அப்போ ஒரு கணவன் மனைவியே இருக்காங்கன்னா, ஒரு ஆஞ்சாத்தில் சுக்கரன் கேது இருக்கும்போது மனைவி மேலே ஓவராக அன்பு வச்சுக்கிட்டே இருந்தாருன்னா சீக்கிரமாக பிரிஞ்சிருவாங்கன்னு அர்த்தம். அப்போ டிட்டாச்மெண்ட்டாகவே இருந்துக்கணும், ஓவர் அன்பு வைக்காமல் கொஞ்சம் பட்டும் படாமல் அவங்க வாழ்க்கையை கொண்டு போனால் மட்டும்தான் பிரிவினை வராமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ராகு கேதுக்கள் எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்தும், அதுக்கான பரிகாரங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சூட்சமங்களெல்லாம் நான் முழுமையாக இந்த வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் நடக்கும். அதில் 12 பாவத்திலையும் ராகு கேதுக்கள் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், மற்ற கிரகங்களோடு சேர்ந்திருந்தால் என்ன பலன் கொடுக்கும், அதுக்கு வாழ்வியல் பரிகாரம் என்ன, தாந்திரிக பரிகாரம் என்ன, அதுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ஆன்மீக பரிகாரங்கள் செய்யலாம், இந்த மாதிரி ஒரு கலவையான ஒரு சப்ஜெக்டாக உங்களுக்கு இந்த இலவச வகுப்பில் கொடுக்க போகிறேன். இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு முன்பதிவு அவசியம், ஏன்னா இந்த வகுப்பில் 500 நபர்களுக்கு மட்டும்தான் முன்பதிவு இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறவங்க ஜாயின் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற 500 நபர்களுக்கு மட்டும்தான். ஸோ அதனால் ஏற்கனவே முன்பதிவு பண்ணிக்கோங்க. இது வந்து டோட்டலி இலவச வகுப்பு. இது எப்போ நடக்குதுன்னா 1/6/2024 சனிக்கிழமை நடக்குது. சனிக்கிழமை காலை 10 to 1 PM வரைக்கும் நடைபெறும். ஸோ அதனால் காண்டாக்ட் நம்பருக்கு, கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். நிறையா கால்ஸ் வந்தால் அட்டன் பண்ண முடியாது. அதனால் கீழே இருக்கிற நம்பருக்கு, நான் ஃப்ரீ கிளாஸில் படிக்கணும், என்னுடைய நம்பரை முன்பதிவு பண்ணிக்கோங்கன்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ஆஃபீஸில் முன்பதிவு பண்ணி உங்களுக்கு லிங்க் கொடுத்துருவாங்க, நீங்கள் அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறையா வகுப்புகள் நம்மளுடைய இன்ஸ்டியூட் மூலமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாய்ப்புகளை அதிகமாக பயன்படுத்திக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இலவச வகுப்பை ஏன் பயன்படுத்திக்கிறாங்கன்னா, நிறைய பேரால் பொருளாதாரத்தால் பின்தங்கியிருப்பாங்க, தொடர்ந்து பணம் கட்டி படிக்க முடியாது, அவங்களுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தில் இந்த மாதிரி இலவச வகுப்பு நடத்திட்டுருக்கோம். அதுக்கு உங்களை மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு இலவச வகுப்புலையும் 500 மாணவர்கள் கலந்துக்கிட்டு இருக்காங்க. 500 பேருக்கு மேலேயும் கலந்துக்கிற மாதிரியான வசதி நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது கூடிய விரைவில் ஒரு 1000 பேர், ஒரு 10,000 பேர் கலந்துக்கிற மாதிரியான ஒரு இதை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் கலந்துக்கணும், இந்த அரிய வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கணும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். உங்கள் எல்லாரையும் அந்த இலவச வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.